ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெண் சக்தியை போற்றும் நோக்கத்துடன் 9 நாட்கள் இரவில் செய்யப்படும் வழிபாட்டிற்கு நவராத்திரி பூஜை என்று பெயர். அசுரனை வதம் செய்து அம்பிகை உலகத்தை காத்தது போல நவராத்திரியில் விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்ற பலவிதமான துன்பங்களான அசுரர்களை அழித்து நம்மையும் காத்திடுவாள் என்பது நம்பிக்கை. நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் இச்சா சக்தியாகவும் அடுத்த 3 நாட்கள் ஞான சக்தியாகவும் கடைசி 3 நாட்கள் கிரியா சக்தியாகவும் அன்னையை போற்றி வழிபடும் காலம் நவராத்திரியாகும். கோவில்களில் வீடுகளில் கலசம் அமைத்து அதில் அம்பிகையின் சக்தியை ஆவாகனம் செய்து 9 நாட்களும் பலவிதமான வடிவங்களில் அன்னையை அலங்கரித்து அவளை மகிழ்விப்பதற்காக நவராத்திரி பூஜை கொண்டாடப்படுகிறது. அம்பிகை 9 விதமான வடிவங்களில் வழிபடுவது நவராத்திரி வழிபாடாகும். ஒரு ஆண்டில் 4 வகையான நவராத்திரிகள் கொண்டாடப்படுவது வழக்கம். ஆஷாட நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி என 4 வகையான நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன. இவற்றில் ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரியே பெரும்பாலானவர்கள் கொண்டாடப்படுவதாகும். மற்ற 3 நவராத்திரிகள் பற்றி பலரும் அறிந்திருப்பது கிடையாது. ஆனி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரியை வராகி வழிபாட்டிற்குரிய விழாவாக தென் மாநிலங்களிலும் துர்கை வழிபாட்டுக்குரிய விழாவாக வட மாநிலங்களிலும் மக்கள் கொண்டாடுகிறார்கள். இதனை ஆஷாட குப்த நவராத்திரி என்றும் வட மாநிலங்களில் குறிப்பிடுவார்கள். உலகத்தை காக்கும் அன்னையான பராசக்தியை போற்றும் விதமாக இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். வட மாநிலங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரியை சாகம்பரி நவராத்திரி அல்லது காயத்ரி நவராத்திரி என்றும் சொல்வதுண்டு. வழக்கமாக அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை திதியிலேயே நவராத்திரி வழிபாடு துவங்கப்படும். அப்படி ஆனி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி இந்த ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி துவங்கி ஜூலை 15ஆம் தேதி வரை கொண்டாடப்படவுள்ளது. 9வது நாளான நவமி வரையிலான 10 நாட்களும் துர்கையின் மகாவித்யா வடிவங்களான 10 வடிவங்களை போற்றி வழிபடும் காலமாகும். நவராத்திரி காலத்தில் அம்பிகையை விரதமிருந்து வழிபட்டால் அம்பாளின் பரிபூர்ண அருளை பெறுவதுடன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். கலசம் அமைத்து அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்து வழிபடும் போது வீட்டில் வளர்ச்சி என்பது ஏற்படும். முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பிறகு வருணன் மற்றும் மகாவிஷ்ணுவை வணங்கிவிட்டு சிவன், சூரியன், சந்திரன், நவகிரகங்கள் ஆகியோரை வழிபட வேண்டும். பிறகு கலசத்தை அன்னை பகவதியாக பாவித்து மந்திரங்கள் கூற வேண்டும். அன்னை ராஜராஜேஸ்வரியின் படை தளபதியாக விளங்கும் வராகியை ஆஷாட நவராத்திரியின் 9 நாட்களும் வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் அன்னை வேரோடு அழித்து வாழ்க்கை முழுவதும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாள். அன்னையின் அருளால் வாழ்வில் அனைத்து விதமான வளங்களும் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. எதிரிகள், தொல்லை, பில்லி, சூரியம், கண் திருஷ்டி போன்ற தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபட முடியும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.